ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரங்கை பற்றி, ஒரு அதிசயமான விஷயங்கள் மற்றும் அதோடய இறப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். குரங்கு வந்து ஒரு பாலூட்டி விலங்கு. அதோடைய வால் நீளத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது 14 முதல் 16 சென்டிமீட்டர் அளவிலான சிறு குரங்குலேருந்து 1 மீட்டர் உயரமான பெரிய குரங்கு வர குரங்கில் பல வகைகள் இருக்குது. அது வந்து கலர், ஷேப், சைஸ் எல்லாமே வேரி ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், இலைகள், தானியம், கொட்டைகள், பூச்சிகள், பூக்கள், சிலந்திகள், முட்டைகள், பிற சிறு உயிர்களெல்லாம் அதை சாப்பிடும். குரங்குலேருந்து தான் மனிதன் தோன்றினா அப்படின்ற பரிணாம வளர்ச்சியை வந்து கொள்கையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இடார்வின் அப்படின்றவர் தான் இதை முன்மொழிந்தார். ராமாயணத்தில் கூட குரங்கிற்குன்னு தனி இடம் உண்டு. குரங்கில் 260 வகைகள் இருக்குது. அதை வந்து ஆக்சுவலாக குரங்கை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. நியூ வேர்ல்டு மங்கீஸ், ஓல்டு வேர்ல்டு மங்கீஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நியூ வேர்ல்டு மங்கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவிலலாம் வாழும். ஓல்டு வேர்ல்டு மங்கீஸ்ன்றது ஏஷியா கண்டத்துலேயும் ஆப்ரிக்கா கண்டத்துலேயும் வாழுது. குரங்குகளுக்குன்னு 2 மூளை இருக்குது. ஒன்று வந்து உடலையும் மற்றொன்று வந்து வாலையும் செயற்படுத்துறதுக்காக அது இருக்குது. உலகத்தின் சின்ன மங்கி அப்படின்றது எதுன்னு பார்த்திங்கன்னா பிஜிமி மார்மோசெட், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அப்படின்றவங்க தான் இந்த ஸ்மால் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் மங்கி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மங்கி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பிஜிமி மார்மோசெட் அப்படின்றது அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 4 அவுன்ஸ், அதாவது 113 கிராம் இருக்குமா. அதோடய ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ், அதாவது 12.7 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மங்கின்னு பார்த்திங்கன்னா மன்றில், அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 77 பவுன்ஸ், அதாவது 35 கிலோ. அதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3 ஃபீட், அதாவது 1 மீட்டர் உயரம் இருக்கும். சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் ஹெல்பர் மங்கீஸ் அப்படின்ற மங்கீஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதாவது ஊனமற்றோர் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இந்த மங்கீஸ்க்கு வந்து 7 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து 25 முதல் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணும். நிறையா கண்ட்ரீஸ் வந்து ஸ்பேஸ்க்கு மங்கீஸ் வச்சு தான் ராக்கெட் சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு மங்கி போனதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் 2 அப்படின்ற மங்கி தான் போச்சு. அது வந்து US லான்ச் பண்ண V2 ராக்கெட்டில் June 14, 1949 அந்த மங்கி ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்க்கு போச்சு. அது அந்த ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ண ஹைட் பார்த்திங்கன்னா 55 மைல்ஸ், அதாவது 89 கிலோமீட்டர்ஸ். குரங்கின் இறப்பு எப்படி இருக்கும்? இயற்கையாக வயதாகி இறக்கும் குரங்குகள் மரணத்தை யாரும் பார்க்க முடியாது. இறப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பே அதற்கு தெரிஞ்சிடும். அன்றிலிருந்து அந்த குரங்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து உணவு நீர் எதுவும் அருந்தாமல் அமைதியாக அமர்ந்து கொள்ளுமா. அதனுடைய முடிவு காலம் வந்தவுடன் பூமி பிளந்து கொள்ள குரங்கு அதில் அமர்ந்து 1 வாரம் தவம் செய்யுமா. இயற்கை அதிசயங்களில் மிகவும் உண்மையானது இது. இறக்கும் தருவாயில் தனக்குன்னு ஒரு இடம் தேடிக்கிட்டு அதில் மிக அமைதியாக எந்த விதத்திலும் மற்ற விலங்குகளுக்கு தொல்லையின்றி காடுகள் மரங்கள் நிறைந்த இடத்துல கரையான் புற்றுக்கு அருகில் இறக்கும் தருவாயில் தனது உடலை புற்றின் அருகில் சென்று படுத்துவிடும். தனது உடலை கரையான் உணவாக்கி அதன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் புற்று அமைத்து விடுமா. சாலையோரங்களில் அடிபட்டு இறந்தா கூட அவற்றின் உறவுகள் இழுத்து சென்று புற்றின் அருகில் வைத்து மறையும் வரை அவைகளும் அங்கு காத்து கொண்டிருக்குமாம். ஆஞ்சநேயர் ராமரிடம் கேட்டு பெற்ற வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்கும் நிலையில் யாருக்கும் தொல்லையின்றி புற்றில் கரையானுக்கு உணவாக வேண்டும். உடல் பாகம் யார் கண்ணிலும் படக்கூடாது அப்படின்னு ஆஞ்சநேயர் வாங்கிய வரம். இவ்வளோ சிறப்புமிக்க குறுங்கினத்திற்கு ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம் ஆகிய இவைகளில் தனித்துவமான இடம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.